வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் நிலக்கடலை சாட் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். முழு வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கடல் நல்லா வெந்ததை நம்ம வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கோம். தண்ணியை வடித்து ஆற வச்சு வச்சுருக்கோம். இதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடலை, ரெண்டு பெரிய உள்ளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி பழம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டு, அப்புறம் கொஞ்சம் போல் பச்சை மிளகா. அது கூடலை ஜீரகத்தை நாம் வந்து நுணுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி கடலைக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தோம். இந்த காய்கறிகளுக்கு லைட்டாக நம்ம வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா சேர்க்கும்போது தான் நமக்கு வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். அதில் சாட் மசாலாவில் லைட்டாக சால்ட்டும் இருக்கும். அது கூடால கொத்தமல்லி இலை, அதையும் சேர்த்துக்கலாம். பாதி லெமன், அதையும் மேலே புழிஞ்சு விட்டுக்கலாம். இதே நீ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே இனி நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஆரோக்கியமானது. வேறு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான ஆரோக்கியமான நிலக்கடலை சாட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.